நல்லா புரிஞ்சுக்காங்க இந்த 2021ல நம்ம ஆட்சி அமைக்கல இந்த நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரல அப்படினா முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் மொத்தத்தையும் கூறு போட்டு வித்துருவான் கிளீனிங் இந்தியா சொன்னா டெவலப் டெவலப்மெண்ட் தான் என்னடா கிளீனிங் இந்தியான்னு பார்த்தா இங்க இருந்த எல்ஐசி காணோம் இங்க இருந்த ஏர்போர்ட்டை காணோம் பின்னாடி திரும்பி பார்த்தா எதையுமே காணோம் என்னடா கேட்டா கிளீனிங் இந்தியா எல்லாம் கிளீன் பண்ணிட்டு தொடச்சுட்டான் அவ்வளவுதான் என்னடா இது நாசகார குடும்பமா போச்சு எதை எதுக்குடா உங்ககிட்ட நாங்க மல்லாடுறது விடிஞ்சா போராட்டம் நாம் தமிழர் கட்சி எதுக்கு எடுத்தாலும் போராடுறீங்க அட அயோக்கிய திருட்டு நாயங்களே எங்களை ஏன்டா நீங்க போராட வைக்கிறீங்க நல்ல திட்டங்களை பண்ணு நானே சோரட்டி வெட்டி நானே எங்க கட்சி கொள்கைக்கு மீறி நானே உனக்கு பால விஷயமாரம் பண்றேன்டா நீ நல்ல திட்டங்களை அறிவியே நீ போராடுற திட்டத்தை அறிவிச்சுனா உனக்கு எதுக்காம உன்னை எட்டி உதைக்காம பின்ன என்ன உனக்கு விளக்கு காட்டுவாங்களா ராசா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா கொஞ்ச நாள் தான் எலெக்ஷன் வரப்போகுது தெளிவா புரிஞ்சுக்காங்க மொத்த தமிழ்நாட்டையும் கூறு போட்டானுங்கல்ல மொத்த இந்தியாவும் கூறு போட்டானுங்க வடமாநிலத்துக்காரன் மொத்த பேர் வந்துட்டான் அன்னைக்கு நான் அவனுக்கு பானிபூரி வித்துட்டு இருந்தானுங்க நம்ம கடைகள வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு சேலம் திருப்பூர் கோயம்புத்தூர் எங்க வேணாலும் எடுத்துக்காங்க பூரா இந்திக்கார பசங்க வந்துட்டானுங்க 2 லட்சம் பேத்துக்கு ஓட்டர் ஐடி கொடுத்துட்டான் வாக்காளர் அடையாள உரிமை கொடுத்துட்டான் ரேஷன் கார்டு கொடுத்துட்டான் அவனுக்கு இங்க குடியுரிமை கொடுத்துட்டான் அவன் யார் உனக்கு எனக்கு ஓட்டு போடுவானா யாருக்கு போடுவான் திராவிட கட்சிக்கு போடுவானா அதுக்கும் போட மாட்டான் தேசிய கட்சிக்கு மட்டும் தான் போடுவான் அவன் கொண்டு வர திட்டத்தை மிக சிறப்பா செயல்பட்டு போயிருவான் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு மொத்த மளிகை கடையிலயும் மொத்த டிபார்ட்மெண்ட்ல எதை எடுத்தாலும் அவன் தான் இருக்கான் நம்மால பானிபூரி வித்துட்டு இருக்கிறான் என்னடா இது நியாயம் இதை கேட்க போனா நீங்க வந்து இனவாதி அப்படிங்கிறானுங்க நாங்க இனவாதி இல்ல இந்த இனத்தை வாழ வைக்கக்கூடிய ஒரு வாதின்றத மட்டும் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாத்தையுமே கூறு போட்டு கொடுத்துட்டான் இன்னைக்கு வந்து கள்ளிப்பட்டியில் வந்து அதானி வந்து சோர் பெரிய சோரை எழுப்பி விட்டு இங்க கடல்ல 2 ஏக்கரா காட்டுல 2 ஏக்கரா நாட்டுல 2 ஏக்கரா 6000 ஏக்கர் அவனுக்கு அள்ளி கொடுத்துக்கிறானுங்க என்னது கொடுத்துக்கிறான் மொத்த இந்தியாவையுமே 2 குடும்பம் தான் ஆளுது மொத்தம் 50 குடும்பம் தான் ஆளுது ஒண்ணு அதானி இன்னொன்னு அம்பானி நல்லா புரிஞ்சுக்காங்க இங்க வந்து கார்பரேட் இங்க வந்து முழுக்க முழுக்க தனியார்த்துவமாக்கிடுவான் கல்வி மருத்துவம் எதுவுமே கிடையாது அன்னைக்கு வந்து விவசாய புரட்சி கிரீன் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு டிராக்டர் கொண்டு வந்தானுங்க டிராக்டர் கொண்டு வரும் போது டிராக்டரை எப்படி கொண்டு வந்து மக்கள்கிட்ட திணிக்கிறது இவனுக்கு தெரியல அதாவது என்ன பண்ணா இவனுக்கு மாடு வச்சுக்கிறானுங்க நாட்டு மாடு வச்சிருக்கானுங்க மாட்டுல ஏர் விடுறானுங்க சாணம் போடுது இயற்கை விவசாயம் பண்றானுங்க இவனுங்களை எப்படி ஒழிக்கிறதுன்னு பார்த்தான் ஜல்லிக்கட்டு வந்து ஒழிச்சா இவனுங்க பாதி செத்துருவானுங்க ரெண்டாவது டிராக்டர் விடு என்ன பண்ணுவானுங்க நம்ம மாடு நாட்டு மாடு போட்ட சாணம் இன்னைக்கு சாணம் போடுச்சுன்னா நாளை காலையில புழு பூச்சி இருக்கும் ஜெர்சி மாடு போட்டது சக்கரை மொத்தம் சக்கரை வியாதி மொத்தத்தையும் கொண்டாந்து கொடுத்தோம் இவன் ஜெர்சி மாடு தான் இருக்கு இன்னைக்கு ஜெர்சி மாட்டை தவிர வேற எந்த மாடும் இல்ல நாட்டு மாட்டை முழுக்க முழுக்க ஒழிச்சிட்டான் அன்னைக்கு வந்து 5 கோடி நாட்டு மாடு இருந்துச்சு அதாவது எப்படி சொல்றேன்னா 10 வீடு இருந்துச்சுன்னா 3 பேர் நாட்டு மாடு வச்சிருந்தான் இன்னைக்கு மொத்தமே ஒரு 7000 மாடு இருந்தாலும் அதிசயமா பாக்குறான் ஒண்ணுமே இல்ல எல்லாத்தையும் ஒழிச்சுட்டான் அந்த நாட்டு மாட்டை விட்டு நம்ம வெளியே வந்தோம் இயற்கை வேளமை விட்டோம் என்ன பண்ணோம் மருந்து உரம் ஊரியா களக்கொல்லி எல்லாத்தையும் அடிச்சு நாசம் பண்ணோம் நாம சாப்பிடுற சாப்பாடு முதல் கொண்டு விஷம் நல்லா தெரிஞ்சுக்கங்க சாப்பிடுற சாப்பாடு கூட நல்ல சாப்பாடு கிடையாது தண்ணி வியாபாரம் ஆகிட்டான் சாப்பாடு வியாபாரம் ஆகிட்டான் மொத்தத்தையும் விட்டுட்டு நமக்கு சுகரு டைபாய்டு டெங்கு மலேரியா சிக்கன் குனியா கேன்சர் நெஞ்சாயிடு ஆசைடு அது இன்னும் ஆத்துமா நல்லா கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அவனே மருந்தி கொடுத்துட்டு நோய் அவனே கொடுத்து அவனே மருந்து எவ்வளவு சம்பாதிச்சிருக்கான் நிதி ஆண்டுல பார்க்கும் போது 375 கோடி ரூபாய் சக்கரை நோய்க்கு மட்டும் மருந்து எந்த சக்கரை நோய் இருந்துச்சு நாட்டு மாட்டு பாலை கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஆளு கல் மாதிரி தானே வேலை செஞ்சுட்டு இருந்தான் மொத்தத்தையும் ஜெர்சி மாட்டு கொண்டாந்து இறக்கணும் சக்கரை வராம வேற என்ன வரும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒழிக்கிறதுக்கான வேலைகளை முழுக்க முழுக்க இறங்கிட்டானுங்க களமிறங்கிட்டானுங்க இவங்களை இப்ப களை எடுக்கலன்னா என்னைக்குமே எடுக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்காங்க இந்த திருட்டு திராவிட கும்பலை ஒழிக்கல அப்படின்னா நம்ம இதுக்கு மேல முன்னேற முடியாது முன்னேற உழவ மாட்டானுங்க உழவு ரீதியா சொல்றானுங்க விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோன்னு இப்ப இந்த தேர்தல் சமயத்துல தள்ளி பண்றது அரசாங்கம் அன்னைக்கு வந்து ஐயா கண்ணு போன்ற நம்ம விவசாயிகள் போய் அங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கும் போது மலத்தை தின்னாங்க எலிக்கறி தின்னாங்க நிறுவனமா நின்று போராடினாங்க அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல போய் தீர்ப்பு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து சொன்னுச்சு நீங்க வந்து இந்த கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு அன்னைக்கு நாங்க பண்ண முடியாது நாட்டுல அதுக்கான பணம் இல்ல போதிய தொகை இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க மேல்முறையீடு செஞ்சீங்க அன்னைக்கு நீங்க தள்ளுபடி பண்ணலையே ஏன் அன்னைக்கு தள்ளுபடி பண்ணிருக்கலாமே தள்ளுபடி பண்ணல எலெக்ஷன் இவங்களுக்கு வந்து ஓட்டுக்காக மட்டும்தான் இங்க வந்து எதுக்குமே வந்து இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க நாங்கள் வந்து வாக்குக்கானவர்கள் அல்ல இந்த நாட்டுக்கானவர்கள் எங்கள் அரசியல் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கானது இந்த அரசியல் விட்டா உங்களுக்கு வேற நாதி கிடையாது திரும்ப திரும்ப சொல்ற ஒவ்வொரு முறையும் சிந்திச்சு செயல்படுங்க இந்த வாட்டி இல்லைனாலும் எந்த வாட்டியும் நம்ம வெல்ல முடியாது தெளிவா செயல்படுங்க இந்த நம்ம நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் வேட்பாளர் அறிவிப்பு வரும்
அதானா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி நம்மளுடைய உழைப்பு வந்து கட்சிக்காகவும் இருக்கணும் நம்மளுடைய கொள்கைக்காகவும் இருக்க முடியும் ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிறோம் அதான் போ